விடுற சாபம் நியாயமான சாபமாக இருந்தால் பலிக்கும், லூசுத்தனமாக எவனா சாபம் விடுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து விடுறானா அது பேர் சாபமே எல்லாம் வயிற்றுச்சலில் விடுறான்னு அர்த்தம், அதெல்லாம் பலிக்காது. ஒரு உண்மையான உழைப்பிற்கு ஒரு சரியான பலன் கிடைக்காமல் போகும்போது, ஒரு உண்மையான உழைப்பிற்கு ஒரு சரியான ரெகக்னிஷன் கிடைக்காமல் போகும்போது, ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் போகும்போது, என்னுடைய உழைப்பிற்கு உண்டான ஊதியம் இல்லாமல் போகும்போது, என் மனம் நொந்தாலே அது சாபம் தான், வாய் விட்டு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாபம் விட்டால் பலிக்குமா? கண்டிப்பாக பலிக்கும். எப்போ பலிக்கும்? விடுற சாபம் நியாயமான சாபமாக இருந்தால் பலிக்கும், லூசுத்தனமாக எவனா சாபம் விடுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து விடுறான்னா அது பேர் சாபமே எல்லாம் வயிற்றுச்சலில் விடுறான்னு அர்த்தம், அதெல்லாம் பலிக்காது. எது சாபம்னா என்ன? சாபம்னா என்ன? வயிற்றுச்சலில் பண்ணுறதா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாபம்னா ஏதோ ஒருத்தர் கோபத்தில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு உண்மையான உழைப்பிற்கு ஒரு சரியான பலன் கிடைக்காமல் போகும்போது, ஒரு உண்மையான உழைப்பிற்கு ஒரு சரியான ரெகக்னிஷன் கிடைக்காமல் போகும்போது, ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் போகும்போது, என்னுடைய உழைப்பிற்கு உண்டான ஊதியம் இல்லாமல் போகும்போது, என் மனம் நொந்தாலே அது சாபம் தான், வாய் விட்டு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நியாயத்திற்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த அதர்மமானது ஜெயிப்பது போல தோன்றும், ஆனால் அது மாயை. ஆனால் என் மனம் அந்த இடத்தில் வருத்தப்படும் போது, என் மனம் வேதனைப்படும் போது, நான் ரொம்ப கஷ்டப்படும் போது, இறைவனிடம் முறையிடும் போது, என்னுடைய உழைப்பு அத்தனை வீணாக போகும்போது, நான் முறையிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது சாபமாக சென்று யார் அந்த செயலிற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை போட்டு தாக்கி அழித்து விடும். மனலவல்லையும் அழிக்கும், நிறைய டார்ச்சர் பண்ணும், உடனேலாம் உயிர் எடுக்காது. ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கித்தான் உயிர் எடுக்கும். ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன், பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவனே மன்னிப்பு கேட்டு, ஐயோ நான் திருந்தி வாழ்கிறன்ற தன்மையில் மாறினவன், கொலை பண்ணவன், கொள்ளையடித்தவன், அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இந்த வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தன்மைக்கு வந்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எப்பேற்பட்ட மோசமான ஆளாக இருந்தாலும் அமைதி நிலைக்கு வர வேண்டுமென்றால், இறை நிலைக்கு வர வேண்டுமென்றால், நிச்சயமாக தர்மத்தின் பாதையில் தான் செல்ல வேண்டும். ஸோ தர்மத்தின் பாதைக்கு எகெயின்ஸ்டாக செயல்படும் போது, உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை ஒருத்தன் திருடும் போதோ, இல்லை உங்களுடைய ஐடென்டிட்டியை ஒருத்தன் இன்டெலெக்சுவல் அசட்டை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை உரிமை கொண்டாடும் போதோ ஜெயிப்பது போல தோன்றும். ஆனால் அது அவன் உங்களது பாவத்தை அவன் பெற்றுவிட்டான், உங்களுக்கு அதோடு நீ அனுபவிக்க வேண்டிய பாவத்தை அவன் எடுத்துக்கிட்டான்னு நினச்சிங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மூலியமாக உங்களுக்கு நன்மை என்பது பிறக்கும், அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்போ சாபம் என்பது என்ன? மனம் நொந்து வயிறறிஞ்சு நீ நாசமாக போவேன்னு சொன்னாலும் அது சாபம் தான். மனதளவில் ஒருத்தன் வந்து நொந்து வேதனைப்பட்டு அதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள் என்றாலும் அதுவும் சாபம் தான். இரண்டிற்கும் வேறுபாடு என்பதே கிடையாது. அப்போ என்ன, நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க, இன்னொருத்தவங்களை சாபம் விடுறான்னா அதெல்லாம் பலிக்காது. நீங்கள் தப்பான பாதையில் போகிறீங்க, அது மூலிமா இன்னொரு உயிர் பாதிக்கப்படுது அப்படின்னா சாபம் விட்டாலும் பலிக்கும், சாபம் விடவில்லை என்றாலும் பலிக்கும். இதற்கு பேர் தான் சாபம். இதை எவன் உணர்றான்? சரி, சாபம்னா என்னன்னு தெரிஞ்சு, வரம்னா என்ன? இறைவனின் அருள் என்பது வரம், முடிஞ்சு போச்சு. பணம், காசு, பேரு, புகழ், வசதி இதெல்லாம் வரம் கிடையாது, இதெல்லாம் ஒவ்வொரு மெட்டீரியல் திங்ஸ், அவ்வளோதான். எது உண்மையான வரம் என்றால் இறைவனின் அனுகிரகம், இறைவனின் அருள் என்பது ஒரு மாபெரும் வரம். இறைவனின் வரம் அல்லது இறைவனின் அருள் என்பது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த சாபம் என்பது நிவர்த்தியாகி விடுகிறது. ஸோ செயல் செய்யும்போது கவனமாக செய்யுங்க, எனக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டம் இல்லாமல் இருக்குது, சுகமாக இருக்குன்றதுக்காக அந்த செகண்டுக்கு அந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக சாபக்கேடாக மாறும். அப்புறம் அந்த சாபக்கேட்டை நீ அனுபவிச்சு தான் ஆகும். தர்மத்தின் வழியில் செல்லுங்கள், அன்பாக இருங்கள். தர்மத்தின் வழினா என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீ, அதுவே ஒரு பெரிய டாபிக், நான் வாய்ப்பு இருக்கும்போது அது பேசணும், அது விடிய விடிய பேசணும். நான் வாய்ப்பு இருக்கும்போது நான் பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு எது தர்மம் தெரியுதோ அந்த தர்மத்தின் பாதையில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். உண்மையான தர்மம் என்ன அப்படின்றதுக்கு என்னால் ஓப்பனாக கூட விளக்கம் கொடுக்க முடியாது. ஓவர் த கேமரா காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் பொய்யவே பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கு. நான் மட்டும் உண்மையான தர்மத்தை பற்றி நான் பேசுன்னு வைங்க, என்னை ஓட விட்டு அடிப்பீங்க நீங்கள். காரணம் என்னென்னா, தர்மம் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தர்மம் செயல்படும். அதெல்லாம் உங்களால் வந்து
விளக்கம் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தன்மையிலலாம் தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கல, அது நீங்க பார்க்காமே விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எது தர்மத்தின் வழி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அறத்தின் வழி எது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த தர்மத்தின் வழியில் நீங்கள் செயல்பட்டு கொண்டே வாருங்கள். இந்த தர்மத்தின் வழி செயல்படுவதே உங்களது வாழ்வில் உயர்ந்த கட்ட நிலைகளை உங்களுக்கு அளிக்கும். இதை கடந்த நிலையில் மன நிம்மதியும் கொடுக்கும், பொருளாதார மேம்பாட்டையும் கொடுக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் லைஃப் லாங் உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக இது கொடுக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. நன்றி, வணக்கம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.